உள்ள புகுந்து இந்த எரியுற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபங்கிற மாதிரி வீடு ஒத்துக்கிறீங்க. எரியுற வீடு உண்மைதான். என்ன எவன் தாழ்த்தினது? யார் தாழ்த்தின? நீங்க சொல்லுங்க. அரசுதான் தாழ்த்தலாம். இது இன்னைக்கு நேற்று நடக்கல. ஒரு வருஷமா அந்த அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த 40 அடி டேங்க், அந்த டேங்க்ல ஏறி அந்த மலத்தை கலந்துருக்காங்க. மலம் சாகடையெல்லாம் கலந்துருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள், ஒரு வருஷமா இல்ல. ஒரு தண்ணி கூட இல்ல, தண்ணிக்கு கூட வக்கட்ட சமுதாயமா வச்சுட்டு நம்ம எப்படி சார் இதை பத்தி பேச முடியும்? இல்ல சார், சாமி அடி தூக்குல போடுங்க. சாமி அடி சொல்லிட்டு வேத வாக்கு சாமி வாக்கு அதை எப்படி நீங்க தூக்குல போட முடியும்? சரிப்படுத்த வேண்டிய வேலையில இருந்து அரசாங்கம் தவறி இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க சாதியை ஒழிக்கல இல்ல, அப்ப நீங்க சமூக நீதினு ஏன் போய் பேசுறீங்க? நீங்க ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம் சார். சாமியாடி வந்து குறி சொல்றாங்க, இந்த மக்கள் போன அந்த எச்சக்கல் நாய் உள்ள போனா ஊருக்கு கெட்டு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது பதிவு வைக்க வேண்டிய ஒரு வாட்டல், பதிவு வைக்க வேண்டிய திருச்சவில ஆல்டர் சபையாற முடியாது. உங்களுக்கு செவிடா உங்களுக்கு திருச்சி திருக்கோயில பிரச்சனை, உடனே ஊதி பெருசா. அவங்க உள்ளுக்குள்ள கல்யாணம் பண்ணிப்பாங்க சார், நீங்க பண்ணிப்பீங்களா? பள்ளிவாசல போனா விடுவாங்க, நீங்க விடுவீங்களா? அன்பு வணக்கம். நம்முடன் இந்து தமிழர் கட்சி தலைவர் திரு ராம ரவிக்குமார் உள்ளார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேங்கவேல் கிராமத்தில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், அதை பற்றின உங்கள் பார்வை என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவேல் கிராமத்தில் பட்டேல் சமுதாய மக்களுக்கு வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டதாகவும், அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த குடிநீர் தொட்டியில் மனிதர்கள் மலம் கழித்து அதன் மூலமாக நோய் தொற்றுக்கள் உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததாகவும், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அம்மையார் அவர்களும் மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் சென்று அந்த பட்டியல் மக்களுக்கான நீதியை வழிபாட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்திருப்பதாக செய்திகள் வழியாக கண்டோம். முதலில் இந்த தீண்டாமை என்கின்ற பிரச்சனை நிச்சயமாக கண்டனத்திற்குரியது, வருத்தத்திற்குரியது. அதே சமயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கு உரிமை மறுக்கப்பட்டதாக சொன்னால் அந்த உரிமையை மறுத்தவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களை கோவிலுக்குள்ளாக விடக்கூடிய சூழ்நிலையில் ஒரு அம்மையார் சாமி வந்து அந்த ஆதி திராவிட மக்களை, பட்டியல் மக்கள் மீது ஒரு பழிசொல், ஒரு அவச்சொல், ஒரு கெட்ட வார்த்தையை பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலும் உயர்வு தாழ்வு என்பது இருக்கிறது, மறுக்கவில்லை. ஆனால் சமூக நீதியை நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, இதற்கு முன்பு ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உள்ளிட்ட திராவிட இயக்கங்களால் தான் மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கப்பட்டது, அனைத்து மக்களுக்குமான உரிமைகளும் சமமாக கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் பெரியார் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இதுக்கு வந்து திராவிட இயக்கங்கள் தான் காரணம்னு சொல்கிறீங்க. இது வந்து 2000 வருஷம் உள்ள பிரச்சனை. எத்தனை காலத்துக்கு நீங்கள் 2000 வருஷம் கதை விடுவீங்க? இல்லை இது நீங்கள் தான் சொல்கிறீங்க. பொருசை பொருங்க, கேள்வியே தப்பு. திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த ஈவேரா வெந்தாடி வேந்தர் ஈரோட்டு கிழவன், அந்த ஈரோட்டு கிழவன் மூத்திர சட்டியும் கம்பையும் ஊண்டிக்கிட்டு யாருக்கு போராடுறான் மேடையில பேசுறாங்கல்ல? பொறுங்க சார், இப்ப குறைஞ்சிருக்கு. ஒரு ஒண்ணு குறைஞ்சிருக்கு இல்ல, நான் சொல்றேன் கம்பேர் பண்றதுக்கு இப்ப குறைஞ்சிருக்கு சார். இப்பதிய விவரத்தை நான் சொல்றேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மக்களுக்கு தீண்டாமை பிரச்சனை 450க்கு மேற்பட்ட பிரச்சனைக்கு, மக்களிடம் இருக்க பிரச்சனைக்கு அரசு என்ன சார் செய்ய முடியும்? அரசு தாங்க அதிகாரத்துல. அப்புறம் உனக்கு என்ன வேலை அதிகாரத்துல? உனக்கு சார் மக்கள் பார்க்கும்போது அரசு என்ன செய்ய முடியும்? அரசு சொல்ல முடியும், செய்யக்கூடாது, தண்டனை கொடுக்க முடியும். அரசு செய்ய முடியாது, அரசை விட்டு போங்கிற இல்ல. இது வந்து நீங்க அரசு மேல குற்றம் சொல்ல எந்த விதமான காரணமும் கிடையாது. இப்ப நேத்து வந்து ஆட்சியர் யாரு? அரசாங்கத்தோட ஆள இல்லையா? அது தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. அரசு முன்னெடுத்து இருக்குல்ல, இந்த மக்கள் வந்து கூட்டு போனது யார்? நீங்க கூட்டு போனீங்க. நான் ஒரு நான் கூட்டு போயிருக்கேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நீங்க ஒரு ஒரு பேட்டியில நீங்க சொல்றீங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு பேட்டியில சொல்றீங்க, நான் வந்து அப்துல் சமதோ அப்துல் லத்தீப்போ அவங்க மனசில் வந்து இந்து தெய்வங்கள் பற்றின நம்பிக்கை இருந்தால் நானே கோவில்களை கூட்டு போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து முஸ்லீம் மக்களை கூட்டு போக வேண்டாம், நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் சகோதர சமுதாயம்னு சொல்கிறீங்களே அந்த மக்களையே நீங்கள் கூட்டு போக மாட்டீங்க தான் கேள்வி. நான் சொல்கிறேன், ஏன் நீங்கள் முஸ்லீம்களுக்கு போகணும்? நீங்கள் மாற்று மதத்துக்கு எதுக்கு போகணும்? நான் கேள்வி உள்வாங்கிட்டேன். நான் வந்து வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமாக வாழ்கிறவன், புரியுதுங்களா? எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உத்தப்புறம்னு ஒரு ஊர், கருணாநிதி பிறடத்தில் அது வந்து கலவரமாக பூமியாச்சு. அதுக்கு முன்னாள் முன்பாகவும் சொல்கிறேன்
இதுக்கு முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்கள் தான் காரணம். நான் குற்றம் சொல்றேன், எங்க ஊர் பக்கத்துல உத்தப்புற சப்ஜெக்ட்ல இரு சமூக மக்களுக்கான பிரச்சனை, கிட்டத்தட்ட 16 கொலைகள் நடந்திருக்கு. யாருக்கான உரிமை? ஒரு கோயில வழிபாடு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, அதோட முழு வரலாறு அப்புறம் பேசுவோம். ஆனால் அந்த பட்டியல் மக்களை எஸ்பி அஸ்ராகருக்குன்னு ஒருத்தர் இருந்த பொழுது 11 பட்டியல் சமுதாய மக்களை அழைத்து சென்று அந்த ஆலயத்துக்குள்ள வழிபாடு செய்த குழு கூட நான் இருந்திருக்கேன். புரியுதுங்களா? திமுக காரவர் சாதி கலவரத்தை தூண்டி விடலை, கொலை ஒன்று சொல்லலை. கொலை நடந்த ஊர்களில் அமைதி உருவாக்குற ஒண்ணு. இரண்டாவது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கள்ளிமேடுங்கிற ஒரு கிராமத்தில் காளியம்மன் கோயில பிரச்சனை, இதே பட்டியல் மக்களுக்கும் மற்ற மக்களுக்குமான பிரச்சனை. அந்த பிரச்சனையில் ஒரு ஊரையே மதமாத்தோம்னு சொல்லி முஸ்லீம் தலைவர்கள்லாம் அல்டாஃபின்னு இருக்காங்க பாருங்க, ஒரு ஆள் அந்த அல்டாஃபி போய் அந்த ஊரை உங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டுச்சு, சமத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இஸ்லாத்து தலைவர் முயற்சித்த பொழுது அந்த இஸ்லாத்துக்கு மதம் மாற மறுத்து அவர்களை தடை செய்து அவர்கள்ட்ட பேசி அந்த ஊரில் பிரச்சனை சால்வ் பண்ணது நான். ஆணவத்தை சொல்கிறேன், பொறுங்க, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நீங்கள் இஸ்லாத்தில் எல்லாம் சமமாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, மீனாட்சிபுரம் இருக்குது தென்காசி பக்கத்தில் மீனாட்சிபுரம், அந்த மீனாட்சிபுரத்தை ரஹமத் நகராக மாற்றுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் மக்களை முஸ்லீமுக்கு மதம் மாற்றி இன்னைக்கு அந்த ஊரில் இஸ்லாத்தை தழுவிய பட்டியல் மக்களில் பல பேர் முதிர்கண்ணிகளாக இருக்கிறாங்க. அங்கே வந்து நீங்கள் இஸ்லாத்தை தழுவினாலும் எந்த சாதி என்பது இருக்கத்தான் செய்யுது. சாதி இல்லைன்னு சொல்ல வரலாம், சாதி இல்லைன்னு சொல்ல பொய்யே. நீங்க சொல்றீங்க, நீங்க வந்து ஒரு போற போக சொல்லிட்டு போறீங்க, அங்குள்ள கிரவுண்ட் லெவல் வேற. இல்ல, நானுமே அந்த ஊருக்கார தான், நானே சில விஷயங்கள் பார்த்திருக்கேன். சொல்லுங்களா? இல்ல, அப்படி கிடையாது. அது எப்படின்னா, நீங்க மேம்போக்கா போற வழியில அங்க இன்னுமே வந்து அப்படி இருக்காங்க, யாரும் சமமா. நான் சொல்றேங்க, மக்கள் வந்து மாறி வர்றதுக்கும் மாத்துறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பாருங்க, நீங்க மாத்துறீங்க, இஸ்லாமிய அமைப்புகள் மாத்துது, உள்ள புகுந்து இந்த எரியற வீட்டுல புடுங்குற வரைக்கும் லாபங்கிற மாதிரி வீடு ஒத்துக்கிறீங்க. எரியற வீடு உண்மைதான், எரியறதை அணைக்க வேண்டியது யாரு? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. எரியறதை அணைக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. எரிக்கிற தண்ணி ஊத்துறது அரசாங்கத்துடைய பொறுப்பு இல்ல, அது வந்து சமய தலைவருடைய பொறுப்பு. நீங்க பேசுங்க, மக்களுடைய ஜாதியில நீங்க பேசுங்க. நீங்க என்னன்னா வந்து இந்து கிறிஸ்டின் பாக்குறீங்களே தவிர சம்பந்தப்பட்ட அந்த நீங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி சொல்லக்கூடிய விஷயம் நீ பாக்க. என்ன தாழ்த்தினது? யார் தாழ்த்த? நீங்க சொல்லுங்க. என்ன அரசியல்வாதம் தாழ்த்தனா? இது 50 வருஷமா நடக்கிற விஷயம். 50 வருஷம் தான் இதுக்கு முன்னாடி. சார், அப்ப நான் சொல்றேன், என்ன வந்து தாழ்த்தப்பட்டவன், நசுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னு என்ன தொடர்ந்து நீ சொல்லும் போது என்ன எவன்டா தாழ்த்தினதுன்னு வரும். யார் சொல்லணும்? ஒண்ணு இருக்கு, பொருங்க. பள்ளிக்கூடம் படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கேன். எத்தனை படிச்சீங்க? எங்க எவ்வளவு படிச்சீங்க? நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து என்னோட ரொம்ப படிச்சவங்க வாழ்த்துறேன் உங்களை. இப்போ ஸ்கூல் புத்தகத்தில் சார், தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல்னு சொல்லி புத்தகத்தில் போடுறோம்ல, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு சாதி கேட்கிற சர்டிபிகேட்ல? சார், அது இல்ல சார், சாதிகளை பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட ஏன் சார் நீங்க வந்து சாதி கேட்கறீங்க? சாதி கேட்காதீங்க, நான் போயிட்டு தினமும் கலந்துட்டு வரனா அது எவ்வளவு வன்மம் இருக்கும். இல்ல, ஒரு தண்ணிக்கு கூட வக்கட்ட சமுதாயமா வச்சுட்டு நம்ம எப்படி சார் இதை பத்தி பேச முடியும்? ரொம்ப அழகா கேள்வி, உங்களுக்கு வாழ்த்துறேன். இந்த சர்க்கார், சமூக நீதி சர்க்கார், திராவிட மாடல் சர்க்கார் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. 1 வருஷமா மேல போய் மலம் கழிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஊர்ல சட்டமன்ற உறுப்பினர்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்ல, அவர் என்ன வேலை செய்யறாரு? சார், அவங்க பிஏ என்ன செய்யறாரு? வெளியில வருது அவங்க
தெரியவே இல்லை தனக்கு உடல் உபாதை ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வருது. சட்டமன்ற உறுப்பினர் போய் அதை கலக்கலையே சார், அங்குள்ள மக்கள் தான் கலக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சாமி அடி சொல்றாங்க, சாமி அடி பிடிச்சி தூக்கல போடு சார். இல்ல சார், சாமி அடி தூக்கல போடு, சாமி அடி சொல்லு, வேத வாக்கு சாமி வாக்கு, அதை எப்படி நீங்க தூக்கல போட முடியும்? வழக்கு போடு. இல்லைங்க, சாமி அடி சாமி சொல்றது ஓகேவா? அந்த ஊர்ல மக்களுக்கு தேவையான குடிநீர் தொட்டியில மலம் கழிக்கப்படுது, தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னா அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தன்னுடைய கடமையிலிருந்து தவறி இருக்கிறான்னு குற்றம் சொல்றேன். இரண்டாவது, இது இந்த செயலை வந்து நான் ஆதரிக்கவே இல்லை, அவனை கண்டிக்கிறேன், சாமி அடி சாதி பேரை சொல்லி இழிவா பேசுறத ஜெயில போடுங்கிறேன். ஆனால் இத்தனை நாட்களாக நாங்கள் சமுதாயத்தில் தீண்டாமை ஒழிச்சிட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் இன்னைக்கு அரசாங்கத்தின் ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 445 இடங்களில் தீண்டாமை பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கையை சரிப்படுத்த விடாமல் சரிப்படுத்த தயங்கி தன்னுடைய கடமையை செய்யாத அதிகாரிகள் இது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் முன்னாடி அப்துல் சமதா இருக்கட்டும், அப்துல் லத்தீபா இருக்கட்டும், விடுவானா விடுவான்னு நான் கேட்டதான் சொன்னீங்க. நான் அப்படி இந்த இடத்துல நான் கேட்டதா தெரியல, என்னுடைய நினைவுகள் இல்லை. சரி, கேட்டுனா நான் பதில் சொல்கிறேன். இப்போ தப்பு நான் சொல்லலை, நான் பேசியிருந்தாலும் கூட நான் பதில் சொல்கிறேன். இப்போ அந்த என்ன அந்த கலெக்டர் பேர், ஒரு ஆட்சியர் பேர் மறந்துட்டேன், கவிதா ராம் அந்த அம்மா, இந்த அந்த ஹுசைன் அவர் ஆடுவார், ஒரு டான்ஸர், அவருக்கு ரொம்ப நட்பு அந்த அம்மா. அவர் தான் சார் ஸ்ரீரங்கம் கோயில் பரதநாட்டிய கலைஞர் அந்த அம்மா, அவருக்கு ரொம்ப நட்பு இந்த அம்மா கவிதா ராமு. இப்போ அவங்க வந்து இந்து கோயிலில் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழிபாட்டு உரிமையை மீட்கணும்னு சொல்லி திறந்துட்டாங்க, வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பட்டியல் சமுதாயத்திலிருந்து கிறித்தவத்தை தழுவிய அந்த கிறித்தவர்கள் ஆயர்களாக பேராயர்களாக எங்களை வந்து அனுமதிப்பதில்லை, எங்களை வந்து சபை சர்ச்சுகளில் சாதியின் பெயரால் கொடுமைப்படுத்துகிறாங்க. நான் கிறிஸ்டினாக போனாலும் கூட என்னை வந்து எஸ்சி கிறிஸ்டின் தான் நடத்துகிறான், பல்லராக பறையராக அருந்ததி மக்களாக தான் அங்கே நடத்துகிறான், எங்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுதுன்னு சொல்லி மிஸ்டர் மேத்யூ அப்படின்னு ஒரு நபர், பட்டியல் சமுதாயத்தின் இந்த மதமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள், எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுதுங்கிறான. நீ கோயிலில் போய் உரிமையை நிலைநாட்டி இந்த அரசு, சமூக நீதி அரசு, திராவிட மாடல் சர்க்கார் திருச்சபைகளுக்கு ஏன் போக மாட்டேங்கிற கலெக்டர் என்ன பண்றாங்க? அப்போ வந்து கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கு, அதை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னா இந்து மதத்துல ஜாதி இருக்கு ஏத்துக்க? நான் ஜாதி இருக்குங்கிற, தீண்டாமை இருக்குங்கிற, நான் இல்லைன்னா பொய் சொல்ல விரும்பல, அந்த தீண்டாமையை தீர்க்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு, எங்களால் நாங்கள் முயன்ற அளவுக்கு முயற்சிச்சுட்டு இருக்கோம். இரு சமூக மக்களுக்குமான பிரச்சனை வருகின்ற போது அவங்களுக்கு இடையே ஒரு மத நல்லிணக்கம் மாதிரி சமூகத்துல ஜாதி நல்லிணக்கம், நீ உன்னுடைய சமுதாய வசதி தான், என்னுடைய சமுதாய வசதி தான், அதே நேரத்துல ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீது வெறுப்புணர்ச்சியை தூண்டும்படியாக சாதிய ரீதியான பிரச்சனையை தூண்டக்கூடிய வேலையை செய்யக்கூடாது. நம்ம இந்துக்கள் அனைவரும் ஒண்ணுதான் சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டு இருக்க, செயல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதை சரிப்படுத்த வேண்டிய வேலையிலிருந்து அரசாங்கம் தவறி இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க சாதியை ஒழிக்கல இல்ல, அப்ப நீங்க சமூக நீதினு ஏன் போய் பேசுறீங்க? அந்த ஈரோட்டு மூத்திரச்சட்டி கிழவன் தான் சமூக நீதியை காத்தான்னு சொல்றீங்களா? அந்த மூத்திரச்சட்டி இருக்கிறப்ப இப்படி 440 இடத்துல வந்து உங்களுக்கு தீண்டாமை பிரச்சனை இருக்கும்? தீண்டாமை பிரச்சனை இருக்குன்னு அரசு சொல்லுது, அதுக்கான செயல்பாடுகள் ஈடுபடுது. நான் தமிழ்நாடு முதலமைச்சர், போயிட்டு நான் முதலமைச்சர், ரவிக்குமார் முதலமைச்சர், நாளைக்கு தீர்த்துருவேன் சார். இல்ல இல்ல, அது சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நான் போய் அப்புறம் போனா கிழிச்சிரும்னு சொல்லலாம். முதலமைச்சர் இப்படி எல்லாம் இழிவா பேசுறாங்க? முதலமைச்சர் நீங்க ஆனதுக்கு அப்புறம் சொல்லலாம் சார், அது கிழிச்சிரும்ன்றது பாமரத்தனமான வார்த்தை, பேசாதீங்க, ஒன்முடி மாதிரி பேசி மாட்டிக்காதீங்க, பாமரத்தனமான வார்த்தை ஓசி அப்படின்னாரு, அது மாதிரி நீங்க கிழிச்சிருன்னு சொல்லாதீங்க. இந்த வன்மம் எங்கிருந்து வருகிறது? ஒரு 40 அடியில உள்ள இதை போயிட்டு அந்த வீட்டை தினமும் ஒரு வருஷம் தூக்கி போற அளவுக்கு அந்த வன்மம் எங்கிருந்து வருது? இந்த வன்மத்துக்கு காரணம் என்னன்னா மாறாத மக்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய சாதிய உணர்வு. இந்த சாதிய உணர்வை சாதி வரியாக மாற்றி தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இந்த மக்களை பயன்படுத்தக்கூடியவருடைய போக்கு தான் இது போன்ற காரணம். நீங்க எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, ஒரு சமூகத்திற்கு இன்னொரு சமூகத்திற்கு இணக்கத்தை உருவாக்க வேண்டும் ஒழிய பிணக்கை உருவாக்க கூடாது. இல்ல, யார் உருவாக்குறாங்க, எந்த அமைப்பு உருவாக்குது? திராவிட இயக்கங்கள் தான் உருவாக்குது. இல்ல சார், இப்போ கூட்டு போன கவிதா ராமு முற்போக்கு பேசக்கூடிய ஒருத்தர், அவங்க தான் கூட்டு போயிருக்காங்க. அதே நேரத்துல சாமி அடி வந்து குறி சொல்றாங்க, இந்த மக்கள் போன அந்த எச்சக்கல் நாய் உள்ள போனா ஊருக்கு கெட்டு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அது உடனே என்ன பண்ணாங்க, அந்த மக்களை கூட்டு போனாங்க ஓகேவா? அது யார் பண்ணது? முற்போக்கு. அந்த முற்போக்கு எங்க இருந்து வந்துருது? பெரியார் இருந்து வந்தது. அந்த 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 விஷயத்தை நீங்க கொண்டு வரல. எங்க பார்வையில முற்போக்குன்னா வாந்தி பிற்போக்குன்னா வைத்தால என்ன முற்போக்கு?
சொல்லுங்க. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நான் தவறாக சொல்லலை. இது என்னென்னா, இது ஒரு பெரிய மூணு நான் சொல்கிறேன். போயிட்டு ஒரு சாமி ஆடுற பொண்ணு, அவங்க அந்த லேடி சொல்கிறாங்க அப்போ தான், நான் இந்த எச்சக்கல நாயில் உள்ள வந்து ஊருக்கு கெட்டது நடக்கும். அது பதிய வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை, பதிய வைக்க வேண்டிய ஒரு சாமி, ஒரு சாமி ஆடும்போது அது சொல்லுது. இப்படி சொல்லும்போது அந்த சாமியோட எண்ணமே அப்படிதான் இருக்கு. அப்போ அந்த சாமி இந்த மக்களை வந்து தவறாக தான் பார்க்க. சாமி ஒன்றும் சொல்லலை, எச்சக்கல் நாயின்னு சாமியின் பேரில் ஒரு ஆசாமி ஆடி இருக்கு, புரியுதா? காலங்காலமா ஆடுறது எல்லாமே அப்படிதான். அந்த சாமி ஆடுறது பிரச்சனை, ஒரு பிறகு விடுங்க. நீங்கள் ஏசுனாரு சர்ச்சில் போனீங்கன்னா கருப்பம் ஆகுது, புஷுங்கிறான், ஃபயருங்கிறான், என்னென்ன நடக்குது, கர்த்தர் பிரச்சனை பேசுவோம் அப்புறம். சாமி ஆடி சொன்னாலும் அது தப்பு, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திருச்சி திருக்கோயில் இருக்கக்கூடிய தீண்டாமை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த ஒரு கவிதாராம போன்ற அந்த டான்ஸருக்கு ரொம்ப நட்பாக இருக்கக்கூடிய கலெக்டரு இன்னைக்கு திருச்சபைகளில் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்த தீண்டாமல் இருக்குது? உங்களுக்கு இந்து கோயில் தீண்டாமல் மட்டும்தான் உனக்கு தீண்டாமல். சர்ச்சில் வந்து இயேசுநாதரை தனியாக கும்பிடுங்கிறான், டவுசர் சர்ச்சுன்னு இருக்குது தெரியுமா? ஒரு பக்கம் இன்னாரு, இன்னொரு பக்கம் இன்னாரு, நடுப்புற இந்த பட்டியல் மக்கள் உட்கார் டவுசர் சர்ச் இன்னும் நம்ம தென்பகுதியில் இருக்கு. அவங்க யாரும் தண்ணியில இருந்து மலத்தை கலக்கலையே சார். இங்க அதை விட கொடுமையா இருக்கு. நீங்க திருக்கோயில போய் கருவறைகள்ல நான் கோயில்ல வழிபாடு செய்வேன்னு சொல்லி பேசக்கூடிய முற்போக்கு, அங்க திருச்சபையில ஆல்டர் சபையேற முடியாது உங்களுக்கு, செவிடா நீங்களா? உங்களுக்கு திருச்ச திருக்கோயில பிரச்சனை, உடனே ஊதி பெருசாக்குங்க. ஊதினா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, ஊதி பெருசாக்குறாங்க. வைகோ சொன்னது மாதிரி திருச்சபையில பிரச்சனை ஏன் தீர்க்க மாட்டேங்கிற? முஸ்லீம்ல ஜாதி இல்லையா? 42 ஜாதி இருக்கு. அவங்க உள்ளுக்குள்ள கல்யாணம் பண்ணிப்பாங்க சார், நீங்க பண்ணிப்பீங்களா? பள்ளிவாசல போனா விடுவாங்க, நீங்க விடுவீங்களா? தப்பா பேசுறீங்க. சூப்பர், உங்க கேள்வி தப்பு. யார் வேணாலுங்கிறது தப்பு. எங்க கோவில் இல்ல பொம்பளை எல்லாம் ஏத்துவோம். எங்க பெண் பிள்ளை எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கோயிலுக்கு வரும், சாமி கும்பிடும், பிரதோஷ வழிபாட்டு வரும். மசூதியில பொம்பளை பிள்ளை ஏத்துவாங்க. அங்க உள்ள மார்க்கம் என்று பெண்கள் போலான் மார்க்கம் சொல்லுது. இங்க உள்ள சிலர் வந்து அதை தடுத்து வச்சிருக்க, அது சரி. நான் சொல்லக்கூடிய போக்கு பெண்களை பிற்போக்குத்தனமா அடிமைத்தனமா அவங்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டு ஏன் சார் மூஞ்சி காமிச்ச என்ன சார் போடுறீங்க? என்ன வந்து நீங்க போட்டு அடிமைத்தனம் சொல்லுங்க, அதை பதிவு செய்யுங்க. அதை அடிமைத்தனம் தான், அதை சொல்லுங்க. முகத்தை மறைக்க இல்ல, நபிகள் நாயகம் வந்து முகத்தை மறைக்கலாம் எங்கேயுமே சொல்லல, ஓகேவா? இது சிலர் பண்றதுனால முகத்தை திரையிட்டு மறைப்பது டெல்லி துளுக்கர் செய்த கோலம் அடிக்கிறாங்க பாரதி, சொல்லிட்டு போட்டோம். அதுல ஒண்ணு மாட்டு மலத்தைக்கல ஒரு மனிதன் மனித மனத்தை அடுறதுக்கு மாற்று ஒரு எந்திரம் கண்டுபிடிக்க துப்புள்ள உங்களுக்கு என்ன நீங்க சாதிச்சு விட்டீங்க? நீங்க சார் இப்போ வந்து 7 வருஷம் மூத்திரச்சட்டி கிளம்ப மூத்திர பேசிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து சென்னையில கூட அந்த விவகாரம் பண்றாங்க எல்லாருமே வந்து. இப்பவும் அதே மாதிரி நடக்கிறது கிடையாது, குறைஞ்சிருக்கு. இப்போ முன்னாடிலாம் அந்த சாக்கடையில் இறங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து மிஷின் யூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறுது, ஓகேவா? நான் என்ன சொல்றேன், அடிப்படையே தப்பா இருக்குன்னு சொல்றேன். ஆமா, அடிப்படையிலே நீங்க அடிப்படையே தப்பா தான் இருக்கு. நீங்க வந்து அடிப்படையிலே தப்பா இருக்கு, நான் உங்களை சொல்றேன். நான் சொல்லுவேன் சார், அந்த காலத்தில் எல்லாம் வயக்காட்டில் இயற்கை சார்ந்த வாழ்க்கை நிறைய இருந்துச்சு, யாரும் ஒரு சாதி மேலே வெறுப்பு இல்லை. இந்த சாதித்த தலைவர்களை புற சாதி தலைவன் ஆக்குனது யார்? திராவிட இயக்கங்கள் தான். எங்கள் தேவரையின தேவமார்க்கா போராடினாரு, வஉசின பிள்ளைமாருக்கு போராடினாரா, காமராஜர் நாடாருக்கு போராடினாரா? இல்லை, தேசியத்துக்கு போராடின தலைவர்களை சாதி தலைவன் ஆக்குனது யார் சார்? நீங்கள் சுந்தரலிங்கம் வந்து அந்த காலத்தில் கட்ட அந்த படையில் இருந்தான், புலித்தவன் படையில், அவனை சாதி தலைவன் ஆக்குனது யார் சார்? இந்து இயக்கங்களா? திராவிட இயக்கங்கள். அவன் பேரில் பஸ்ஸு விட்டீங்க, அவன் பேரில் மாவட்டம் வச்சிங்க, ஒரு சாதிக்காரன் பேரில் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பஸ்ஸை நிறுத்தினது, பஸ்ஸை பேர் எடுத்த பேர் கலவரம் பண்ணது யார் சார்? அது வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறது சார்.
முழங்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தவர்கள் மனதிலே சாதியை தூக்கி சுமக்கக்கூடிய சாதிய வஞ்சர்கள், சாதிய நெஞ்சர்கள். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மந்திரி இருக்கார், யாரு? நம்ம ஓசி மந்திரி, எங்க அண்ணன் பொன்முடி இருக்காரு பத்தியில. அவர் என்ன சொன்னாரு? பதவியில அமைச்சரா இருக்குன்ற போது என்ன சொன்னாரு? ஏமா, நீ எஸ்தானா, நீ சேர்மன் தானே? சொன்னது யாரு? இந்த மூத்திரச்சட்டி கிழவனுடைய வாரிசுகள். எங்க ஐயா ஆர் எஸ் பாரதி பொருங்க. ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னாரு? திராவிட இயக்கத்தவர்கள் நீதிபதி ஆயிருக்கானா? திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை பட்டியல் மக்கள் ஆனதுக்கு சொன்னது யாரு? ஆர் எஸ் பாரதி யாரு சொன்னாரா இல்லையா? மூத்திரச்சட்டி கிழவனுடைய வாரிசுகள் தானே. நாங்க என்ன மூன்றாம் தர குடிமக்களா? சொன்னது யாரு? தயாநிதிமான கம்பெனி யாரு? மூத்திரச்சட்டி கிழவனுடைய வாரிசுகள் தானே. என்ன சார் நீங்க சாதியை பத்தி பேசுறீங்க? சாதிகளை ஏற்றி நீங்க வந்து சாதிகளை ஒழிச்சிட்டுன்னு சொல்றீங்க. அண்ணா சீமான் சரியா இருக்காரு. ஏன்னா நீங்க பட்டியல் மக்கள் அந்த போட்டியிடக்கூடிய பொது தனி தொகுதியில பொது தொகுதியா மாத்து, மற்ற சாதிக்காரன் நான் நிறுத்துறேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் மொத்தமா க்ளோஸ் ஆயிரும் அப்படி போட்டாலும். இல்லங்க, நீங்க பட்டியல் மக்கள் கோயிலுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்றேன். அப்ப எப்படி சார் பிரதிநிதித்துவம் கிடைக்க நான் கேட்க வரேன்? எதுங்க கோயிலுக்குள்ளேயே போக முடியல, அப்படி எப்படி நான் பிரதிநிதித்துவம் கிடைக்க கேட்க வரேன்? கோயிலுக்குள்ள எந்த கோயிலுக்கு போக முடியல? அந்த ஐயனார் கோயில் இப்ப வேங்கையில நடக்கூடிய அந்த இஷ்யூ இல்ல, ஐயனார் கோயில போவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு ஆட்சியர் வரணும், அதுவும் பெரிய போலீஸ் படைபலத்தோட வந்துதான் கோயிலுக்குள்ளேயே கூட்டு போக வேண்டிய நிலைமை இன்னும் இருக்குன்னு நான் சொல்றேன். சொல்றேன், பெரியாரியே கருத்திகள் தோத்து போச்சுங்கிற சமூக நீதி ஒண்ணு கிழிக்கலங்கிற சமூக நீதி கிழிச்சினால்தான் அரசு வந்து கூட்டு கோயிலுக்குள்ள போகுது. அது எது அந்த அம்மா பண்ணிருக்கு? அது மாதிரி எல்லா கலெக்டரையும் நீங்க சொல்ற வார்த்தை சொல்ற கிழிக்க சொல்லுங்க. பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. இல்ல இல்ல, இப்போ ஓட்டு பெருந்தலைவர சும்மா பேசுறான். முன்னினி சக்கர சித்தப்பா சீட்டு எழுது நக்கப்பா நீங்க பேசலாம். தேடுனா இனிக்காது சீட்டு எழுதுனா களத்துல போய் வேலை செய்யணும். நீ சும்மா ஊரே மாத்திரம் பேசிட்டு இருக்கீங்க சார். இப்போ வெளியில கொண்டு யாரு? யாரு எப்படி வெளியில வந்துச்சு? யாரோ ஒரு சகோதரி அங்க சொல்லி இருக்கிறாங்க. நடவடிக்கை நான் வரவேற்கிறேன். ஆனால் இத்தனை 445 இடத்துல இருக்குன்னு அரசாங்கம் ரிப்போர்ட் சொல்லுதுல, இரட்டை குல முறை இருக்கு, இன்னமும் தீண்டாம பிரச்சனை இருக்கு. நீ வேணா இது மக்களுடைய மனதில் அடியாளத்தில் மாற வேண்டியது ஒழிய சட்டத்தினால் மட்டும் அதிகாரத்தை பலவந்தப்படுத்தினாலே மாறாது. இன்னமும் தீண்டாம இருக்கு, நான் மறுக்கல, ஒத்துக்கிறேன். ஆனால் தீர்க்க வேண்டிய பொறுப்புக்கு இருக்கு, அரசுக்கு, அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கு. அதை ஏயா செய்ய மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன் சார். அரசுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி சமய தலைவருக்கும் இருக்குல்ல. சமய தலைவர் எதுவுமே பேச மாட்டாங்க. நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு வக்காலத்து வாங்குற விஷயத்த இந்துத்துவாளர்கள் இருக்கு நிறைய பேர் போடுறத பார்க்க முடியுது பேஸ்புக்ல. அவங்க என்ன சொல்றாங்க? திமுக காரங்க பண்ண விஷயம், திமுக காரங்க சொல்றாங்க. வேங்கையில் மக்கள் இல்ல, நீங்க வந்து அரசு எடுத்த நடவடிக்கை பாராட்டுறேன்ட்டு. திருக்கோயிலில் நுழைஞ்சவங்க அதிகார வர்க்கம் அரசாங்கத்துடைய அதிகாரிகள் திருச்சபைக்கு போங்கிறேன். திருச்சபையில் கம்ப்ளைண்ட் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வேணால் தெரியல, நீங்கள் வந்து நீங்கள் பேச மாட்டீங்க சார். உங்களுக்கு மீடியா வந்து ஒரு பயாசடாக இருக்கீங்க, ஒரு சார்பாக இருக்கீங்க. சும்மா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பிரச்சனை சொன்னால் நீங்கள் பிஜேபியில் வந்து ஆகும்னு எல்லாம் உங்கள் ரேட்டிங்கு பண்ணீங்க. எங்கள் அண்ணன் சேகர் பாபு பேர மந்திரி, அவங்களுடைய மகன் என் உயிருக்கு ஆபத்து, என்னை கொல்லப்படாது எங்கள் டேடின்னு சொல்லி மீடியா போட்டிருக்கு. ஒத்த மீடியா நீங்க விவாதிச்சீங்கன்னா ஒத்த மீடியா உங்களை நீதி என்ன? அவங்க குடும்ப பிரச்சனை சார், அதுல போயிட்டு நான் என்ன மூக்கு நுழைக்க முடியும்? மக்கள் சமூக பிரச்சனை, இதை நான் பேசலாம். குடும்ப பிரச்சனை என்ன கொல்ல போறான்னு சொல்லுது சார். நீங்க ஒரு மந்திரி கொல்ல போற, நான் சாதாரண மனுஷன், நீங்க என்ன பிரச்சனை? ஒரு மந்திரி என்ன கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பப்ளிக்ல பேசுது, சமூக வலைதளத்துல பேசுது, ஒத்த மீடியா பேசுனீங்களா? என்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க திமுகவுக்கு ஜாட்ரா போடுறீங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்ற மாதிரி. திமுக கட்சி பிரச்சனை தானே சார், பிஜேபி கட்சி பிரச்சனை தானே? அந்த காயத்ரி ரமையவன பேசுறான், ஆடியோ வீடியோ வந்து கட்சி பிரச்சனை தானே? தனிநபர் பிரச்சனை தானே? நீங்க விவாதிச்சீங்கல்ல, உங்களுக்கு குதிரை கொள்ளுல வாய திறக்கிறது கடிவாளம் வாய முடியுங்க. ஏன் உங்களுக்கு திமுக கண்ணாடி உடுத்திட்டீங்க நீங்களா? பவர் கண்ணாடி சார், திமுக கண்ணாடி அதான் பதிவு பவர்ல இருக்குல்ல, பவர் திமுக பவர் கண்ணாடி தான். சரி ஓகே, உங்களுடைய நேரங்களை பகிர்ந்து கொண்டு நிக்கிறேன். நன்றி, வணக்கம்.